ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு குக் வித் மாம் அண்ட் டாட்டர். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோ இப்போ பீஸா சாஸ் பண்ண போறோம். ஸோ பீஸா சாஸ்க்கு ரேஷியோ எப்படின்னா, ரெண்டு தக்காளிக்கு ஹாஃப் ஆனியன். இப்போ நான் நாலு தக்காளி எடுத்துருக்கிறதுனால ஒரு ஃபுல் ஆனியன் எடுத்துருக்கிறேன். ஸோ இது தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 10 minutes பாயில் பண்ணி பாருங்க. தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்கின்லாம் இந்த பீல் ஆகிற ஸ்டேஜ் ஆனோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஆறட்டும். ஸோ ஆறுறதுக்குல நம்ம பீஸா டவ் எப்படி ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பீஸா டவ் வந்து ரெடி பண்ண போகிறோம். பீஸா டவ்க்கு வந்துட்டு ஒரு 100 ml வார்ம் வாட்டர் எடுத்துட்டு அதில் 1 tablespoon சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ அதில் வந்துட்டு 1 tablespoon ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். ஸோ அது வந்து வார்ம் வாட்டர் வித் சுகரில் வந்து ஆக்டிவேட் ஆகும். 2 to 3 minutes வெயிட் பண்ணலாம், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுக்கலாம். 200 gram மைதா மாவு எடுத்துருக்குறேன். ஸோ அதில் 1/4 tablespoon வந்து சுகரு ஆட் பண்ணிக்கிறேன். 1 tablespoon சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அந்த வாட்டர் எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி பிசைய போகிறோம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டுருக்க அந்த மீன் டைமில் நான் டொமேட்டோவோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டேன். இதை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் எடுத்து. பாருங்கள், டொமேட்டோ வந்து நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணிடலாம், பீஸா சாஸ். ஸோ பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒரு 3 tablespoon ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவை அதில் ஆட் பண்ண போகிறேன். டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு பாயில் ஆகணும். ஸோ அது கூட நம்ம என்னென்ன சேர்க்கணும்லாம், இப்போ 4 tomatoக்கு வந்து நான் 1 scoop வந்துட்டு சாஸ் எடுத்துருக்கிறேன், டொமேட்டோ சாஸ். அதில் தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்துட்டு 1/2 teaspoon வந்துட்டு சில்லி பவுடர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரா ஸ்மெல் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு 10 minutes சிம்மில் போட்டு மூடி போட்டுடலாம். பாருங்கள், ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நுர நுறையாக இருந்துச்சுன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ ஈஸ்ட் வந்து சுகர் வாட்டரில் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அது மைதா கூட சேர்த்து பீஸா டவ் ரெடி பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து நான் 200 grams மைதா, 1 tablespoon சுகர், 1/2 tablespoon சால்ட் எடுத்துருக்கிறேன். அதில் ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் வாட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணி என்ன பண்ணணும், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ மாவு வந்து மைதா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இது இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி, பார்த்தோன்னா ஒட்டும் நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 2 tablespoon மேலே வந்து இந்த மாதிரி ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைன்னா மேலே வந்து ஒரு ஈர துணியை போட்டு ஒரு 10 to 15 minutes நம்ம வச்சிடணும். இது டபுள் சைஸ் ஆகிடும் வந்து 10 to 15 minutes டபுள் த சைஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு துணியில் ஈர துணியில் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி போட்டுருங்க. பாருங்கள், இப்போ பீஸா டவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், இப்படி கை அமுத்துனா அப்படியே உள்ளே போகும் சாஃப்டாக. இப்போ நம்ம வந்து பீஸா வந்து செட் பண்ணிடலாம். எனக்கு இப்போ 200 grams மைதா எடுத்தேன் இல்லையா, அதில் 3 pizzaக்கு வந்து டவ் ரெடி ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேக் பேன் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை அலுமினிய பேன்னாலும் ஓகே. ஸோ எடுத்துட்டு அதில் பட்டர் வந்து தடவிட்டு ஸோ பீஸாவை செட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், பீஸா நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த விளிம்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்போ தான் எக்ஸாக்டாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரியே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் சாஸ் வந்து உள்ளே நல்லா இறங்கும். பாருங்கள், அருமையான பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு இல்லையா.
ஸோ அதை நான் கண்டெய்னரில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். சாஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் கேப்சிகம், ஆனியன், இப்போ வந்து நான் மூணு எடுத்துருக்கிறேன் இதில் மேலே வைக்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸு, ஆனியன், கேப்சிகம், க்ரீன் ஆலிவ்ஸு. ஸோ நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் மொசரெல்லா சீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கிற சீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓடிஜி வந்து நான் ப்ரீஹீட் 20 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் 190 degrees. ஸோ ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா செட் பண்ணி வச்சுருக்கிற பீஸா டவ் வந்து நம்ம உள்ளே வச்சிடுறோம். ஸோ 15 minutes ஆகும் பேக் ஆகுறதுக்கு, நம்ம வெயிட் பண்ணுறோம். அருமையான பீஸா ரெடி ஆயிடுச்சு, வெஜிடபிள் பீஸா. நீங்க இதே ரெசிபியை யூஸ் பண்ணி ஃப்ரூட் பீஸா, சிக்கன் பீஸா எல்லாமே நீங்க செஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.